శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివృషభతీర్థంక్రాయ నమో నమః. అనేవర్కుం వనకం. இப்படி பரத சக்கரவர்த்தி அணுவிரதிதாரிகளை படைத்து அவங்களுக்கு தகுந்த ஜீவன உபாயங்களை எல்லாம் சொல்லி கிரியைகளையும் தானங்களையும் கர்ப்ப அன்வய கிரியை, தீட்சா அன்வய கிரியை, கர்த்தல் அன்வய கிரியை, சப்த பரமஸ்தானம் இது எல்லாத்தையும் உபதேசித்து கௌரவத்தோட தானங்கள்லாம் பண்ணார். ஆதிராஜன் அதாவது ஆதி சக்கரவர்த்தியை இந்த மாதிரி கௌரவித்ததால் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் அன்னிலிருந்து இவங்களுக்கு சத்பாத்திரம் அப்படின்ட்டு தானங்களை செய்கிறாங்க, கௌரவம் பண்ணுறாங்கன்ற வரைக்கும் படித்தோம் நம்ம ஸ்ரீபுராணத்தில். அதுக்கப்புறம்தான் இந்த குறிப்புகளை வச்சு ஆதி புராணத்திலிருந்து கர்ப்ப அன்வய கிரியா, தீட்சா அன்வய கிரியா, கர்த்தல் அன்வய கிரியா, சப்த பரமஸ்தானங்கள் இதெல்லாம் பற்றி பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்போ திரும்பவும் மணிப்பிரபாலம் ஸ்ரீபுராணத்தை படிக்க ஆரம்பிச்சிடலாம். 136வது பக்கத்துலேருந்து படிக்கலாம். இவ்வண்ணம் சக்கரவர்த்தி தர்ம பிரபாவனம் பண்ணான் என்ற காலத்து ஒரு நாள் வாசகிரகத்து நித்திரை பண்ணுகின்ற சக்கரவர்த்தி அபரயாமத்து 16 ஸ்வப்னங்களை கண்டனன். இந்த மாதிரி சக்கரவர்த்தி இவங்களுக்கெல்லாம் தர்மத்தெல்லாம் சொன்ன பிறகு ஒரு நாள் அரண்மனையில் தூங்கும்போது அபரயாமத்து 2வது யாமத்தில் 16 ஸ்வப்னங்களை பார்க்கிறாரு. பரத க்ஷேத்திரம் எங்கும் எதிரியின்றியே விகரியா நின்ற 23 சிம்ஹங்களையும் தனியே விகரியா நின்றதொரு சிம்மக்குட்டியின் பின் செல்லா நின்ற சில மிருகங்களையும் ஆனை பண்ணை சுமவா நின்றதொரு குதிரையினையும் தழையும் சருகும் தின்னா நின்ற சில ஆட்டினையும் ஆணையின் மேல் கொண்டிருந்த சில வானரங்களையும் காகங்களால் அடர்க்கப்பட்ட சில உலூக்கங்களையும் கலியா நின்ற பூதங்களையும் சூழ நீர் நின்று நடு உலர்ந்த தடாகத்தினையும் மாசேறிய மணிக்குவாவினையும் மணிக்குவாலினையும் ஆசனத்தின் மேலிருந்து கந்த புஷ்பாதிகளால் அர்ச்சிக்கவும் பட்டுச்சருவை உண்ணா நின்ற சுவாவினையும் தருணமாய் இருப்பதொரு ரிஷபத்தினையும் பரிவேஷத்தினையுடைய சந்தனையும் இணைந்துடன் திரியா நின்ற இரண்டேற்றினையும் மேகங்களால் மூடப்பட்ட சூரியனையும் உலர்ந்து நின்றதொரு மரத்தினையும் சருகிலை குவாலினையும் கண்டான். பரத சக்கரவர்த்தி 16 கனவு கண்டார். அதில் என்னென்ன அப்படின்னா, பரத க்ஷேத்திரம் எங்கும் எதிரியின்றி விகலியா நின்ற 23 சிம்மங்கள். பரத க்ஷேத்திரம் ஃபுல்லாக எதிரிகளே இல்லாமல் சுற்றி வருகிற 23 சிம்மங்களை பார்த்தாராம். அடுத்து தனியே விகலியா நின்றதொரு சிம்மக்குட்டியின் பின் செல்லா நின்ற சில மிருகங்களையும், அடுத்து தனியாக சுற்றிக்கிட்டு வர ஒரு சிங்கக்குட்டியை தொடர்ந்து செல்லுகின்ற சில மான்கள், மிருகங்கள்ன்றது மான்கள், மான்களையும் ஆணை பண்ணை சுமவா நின்றதொரு குதிரையினையும், யானை சுமக்கிற சுமையை சுமந்துக்கிட்டு நிற்கிற ஒரு குதிரையையும் தழையும் சருகும் தின்னா நின்ற சில ஆட்டினையும்,
தழையையும் சருகையும் சாப்பிட்ற சில ஆட்டை பார்த்தாராம். ஆணையின் மேல் கொண்டிருந்த சில வானரங்களையும் யானை மேலே உட்கார்ந்துட்டு இருந்த சில குரங்குகளை பார்த்தாராம். அடர்க்கப்பட்ட சில உலூக்கங்களையும் காகங்களால் அடர்க்கப்பட்ட சில காகங்களால் சூழப்பட்ட சில ஆந்தைகள், உலூக்கம்னா ஆந்தை, ஆந்தைகளையும் களியா நின்ற பூதங்களையும் களி நடனம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பூதங்களையும் சூழ நீர் நின்று நடு உலர்ந்த தடாகத்தினையும், ஒரு தடாகத்தில் சுற்றி நீர் இருக்குது நடுவில் வளர்ந்து போயிருக்கு அந்த தடாகத்தை பார்க்குறாரு. மாசேறிய மணிக்குவாலினையும், மணிக்குவியல் முத்து மணின்னு சொல்கிறோம்ல, அந்த மணிக்குவியல் வந்து அழுக்கேறி போயிருக்குதான், மாசேறி போய் கிடக்குதான். ஆசனத்தின் மேலிருந்து கந்த புஷ்பாதிகளால் அர்ச்சிக்கவும் பட்டு சருவை உண்ணா நின்ற சுவாவினையும், ஆசனத்தின் மேலே உட்காந்துக்கிட்டு சந்தனம் புஷ்பங்கள் இதால் அர்ச்சிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு ஆகாரத்தை சாப்பிட்ற சுவான நாய், சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நாய். தருணமாய் இருப்பதொரு விருஷபத்தினையும், தருணம்னா இளமை, விருஷபம்னா காலை, இளமையாக இருக்கிற ஒரு காலையும், பரிவேஷத்தினையுடைய சந்திரனையும், பரிவட்டம் கட்டியிருக்கிற சந்திரனையும், இணைந்து உடன் திரியா நின்ற இரண்டு ஏட்டினையும், ஏழுனா காளை, ரெண்டு காளையை ஒன்றா சுற்றிட்டு சேர்ந்து திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ரெண்டு காளைகளை பார்த்தங்களாம். அடுத்து மேகங்களால் மூடப்பட்ட சூரியன், சூரியனை மேகம் மூடின்றது தான், உலர்ந்து நின்றது ஒரு மரம், காஞ்சி போன ஒரு மரத்தை பார்த்துருக்காங்க. சருகு இலை குவாலினையும் கண்டான், சருகு இலை குவியலையும் பார்த்தாராம். என்னென்ன இன்னொரு தடவை பார்த்துடலாமா? பரதட்சேத்திரம் எல்லாம் எதிரி இல்லாமல் சுற்றி வர்ற 23 சிங்கம், ரெண்டாவது தனியாக சுற்றி வர சிங்கக்குட்டியை தொடர்ந்து செல்லுகின்ற சில மான்கள், மூணாவது யானை சுமக்கிற சுமையை சுமந்துக்கிட்டு இருக்கிற ஒரு குதிரை, நாலாவது தழையையும் சருகையும் தின்ற சில ஆடு, அஞ்சாவது யானை மேலே உட்கார்ந்துருக்கிற குரங்குகள், ஆறாவது காக்கைகளால் சூழப்பட்ட ஆந்தைகள், ஏழு வந்து பூதகணங்கள், களிநாடம் புரிகின்ற பூதங்கள், எட்டில் சுற்றிலும் வத்தி போய் நடுவில் மட்டும் சுற்றிலும் நீர் இருந்து நடுவில் காஞ்சி போய் இருக்கிற தடாகம் குளம், ஒம்பது அழுக்கேறிய மணிக்குவியல், பத்து வந்து ஆசனத்தின் மேலே உட்காந்து சந்தன மலர்களால் அர்ச்சிக்கப்பட்டு ஆகாரத்தை சாப்பிட்ற ஒரு நாய், பதினொன்று இளம் காளை, பன்னெண்டு பரிவட்டம் தொடக்கூடிய சந்திரன், பதிமூணு எப்பவும் ஒன்றாவே கூடி திரியிற ரெண்டு காளை, பதினாலு மேகத்தால் மூடப்பட்ட சூரியன், பதினஞ்சு ஒளந்து போய் நிற்கிற ஒரு மரம், பதினாறு சருகு இலை குவியல். கண்டான் கண்டு பிரபுத்தனாகி என்னால் காணப்பட்ட இந்த சொப்னங்கள் பிராணிகளுக்கு வரும் தீங்குகளை அறிவிக்கும். இப்பொழுது ஷேமங்கரனாகிய ஜகத்குரு எழுந்தருளியிருக்க இப்பொழுது பலிக்க மாட்டா, பெரும்பாலும் காலாந்தரத்து பலிக்கும். அன்றியும் நம்மால் பிராமண சிருஷ்டி பண்ணப்பட்டது, அது குணமோ தோஷமோ என்று அறிகின்றலம் இல்லை. இவையெல்லாம் ஜகத்குருவாகிய பகவானுக்கு விண்ணப்பம் செய்து அவன் திருவாய் மொழியால் குணதோஷங்களை அறிகுவன் என நினைந்து விபூதியோடும் சென்று ஸ்ரீ கைலாச பர்வதத்து சமோசரண மண்டலத்தை எழுந்து அருளியிருந்த பகவானை பிரதிக்ஷண பிரணாமபி அர்ச்சன ஸ்தவனங்களை பண்ணிய பின் விசுத்த பரிணாமத்தால் பெறப்பட்ட அவதி ஞானத்தை உடையனாயினன். இந்த கனவுலாம் கண்ட பிறகு முழிச்சுக்கிட்டு என்னால் பார்க்கப்பட்ட இந்த சொப்னம் வந்து பிராணிகளுக்கு வர்ற தீங்கை தான் அறிவிக்குது. இப்போது சேமங்கரனாகிய
ஜகத்குரு இருக்கிறதால இந்த கனவுலாம் பலிக்காது, பெரும்பாலும் காலாந்தரத்து பலிக்கும், வேற ஒரு காலத்தில் பலிக்கும், இந்த காலம் கடந்த பிறகு பலிக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளால் பிராமண சிருஷ்டி பண்ணப்பட்டது, பிராமணர் இந்த குலம் சிருஷ்டி பண்ணப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ தெரியலையே. இதெல்லாம் ஜகத்குருவாகிய பகவான்கிட்ட விண்ணப்பம் பண்ணி அவரோட திருமொழியால் இந்த நல்லது கெட்டதுகளை குணம் தோஷங்களை அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பரிவாரங்களோட கைலாச மலைக்கு போயிட்டு சமவசரண மண்டபத்தில் எழுந்தள்ளி இருந்த பகவானை பிரதிக்ஷண பிரணமம் பிரதிக்ஷணம் பண்ணி பிரணாம் பண்ணி அர்ச்சனை பண்ணி ஸ்தவனங்களை பண்ண பிறகு விசுத்த பரிணாமத்தால் சுத்தமான பரிணாமம் அடைந்து அந்த பரிணாமத்தால் அவருக்கு அவதி ஞானமும் கிடைக்குது. அவதி ஞானத்தை உடையவனாயினன். அதனாலே தான் பிரஷ்னம் பண்ண நினைந்த அர்த்தங்களை அறிந்தானாயினும் அதனை சுராசுர சபையினுக்கும் அறிவிப்பான் வேண்டி விண்ணப்பம் செய்வான். இந்த மாதிரி அவதி ஞானம் கிடைச்சதுமே தனக்கு என்ன சந்தேகம் கேள்வி கேட்கணும்னு நினச்சாரோ அதுக்குரிய அர்த்தங்களை அவருக்கே தெரிஞ்சிடுது. ஆனாலும் இந்த சுரர்கள் அசுரர்கள்லாம் நிறைஞ்சிருக்கிற இந்த சபையிலையும் அது தெரியணுங்கிறதுக்காக பகவான்கிட்ட விண்ணப்பம் செய்கிறார். பகவானே, உன்னால் அருளி செய்யப்பட்ட உபாசக அத்தியனம் என்னும் பரமாகமத்து ஓதப்படுகின்ற ஸ்ராவகாச்சாரங்களால் பிராமண சிருஷ்டி என்னால் பண்ணப்பட்டது. இதனது விளைவினையும் என்னால் காணப்பட்ட 16 ஸ்வப்னங்களது பலத்தினையும் அருளி செய்தல்ல வேணும் என்று விண்ணப்பம் செய்த பின் பகவானும் அருளி செய்வான். இந்த பகவான்கிட்ட போய் இந்த உங்களால் அருளி செய்யப்பட்ட உபாசக அத்தியாயனம்ன்ற அங்கத்தை அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்ராவகாச்சாரங்களால் பிராமண சிருஷ்டி என்னால் பண்ணப்பட்டது, நான் பிராமண குலத்தை சிருஷ்டி பண்ண அதனோட விளைவு என்னால் காணப்பட்ட 16 அதனோட விளைவையும் அதனால் என்ன விளைவு ஏற்படும்ன்றதும் என்னால் காணப்பட்ட 16 சொப்னங்களுக்கு பலனையும் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு விண்ணப்பம் செய்கிறார். இதை வந்து இந்த மணிப்பிரவாள பூக்குள்ளேயே எப்படி கேட்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருக்குறாங்க, அதை படிக்கலாம். உபாசக வேத பிரதிபாதித்த மார்க்க அனுஷ்டான காமிகளாய் ஸ்ராவகாச்சார சீலர்களாய் இருக்கின்ற பிராமணர்கள் என்னால் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஏகாதசாங்கமாய் இருக்கிற விரத சின்ன சூத்திரங்கள் குணபூமி விபாகத்தால் என்னால் கொடுக்கப்பட்டதுகள் சமஸ்த தர்மங்களுக்கு சாட்சாத்காரமாய் இருக்கிற நினது ஸ்திதி இருந்துள்ள அதிபாலனாய் இருக்கின்ற என்னால் இவ்வாறு ஆச்சரிக்கப்பட்டது. கருணாகரனாகிய பரமபுருஷனே, இதில் தோஷங்கள் யாவையோ என சிந்தியா நிற்கிற என் மனசை நிச்சிதத்திலே ஸ்தாபனை பண்ண வேண்டும். அன்றியும் என்னால் காணப்பட்ட ஷோடசஸ்வப்னங்கள் சிம்மங்களும் சிம்மபோதமும் கஜேந்திர பாரத்தை துரகமும் லதா குல்ம சுஷ்க பத்திரங்களை உபயோகியா நின்றிருக்கின்ற அஜங்களும் கஜகந்த ரூடங்களாயிருக்கிற வானரங்களும் காகங்களால் விகிதோப திரவங்களாயிருக்கிற உலூக்கங்களும் சந்தோஷியா நின்றிருக்கிற பூதங்களும் சூழ நீர் நின்று நடுவுலர்ந்து கிடந்த தடாகத்தினையும் தூளியினால் மலிமசமாகிய ரத்னராசியும் அர்ச்சிக்கப்பட்ட சருவினை பக்ஷியா நின்ற சுவாவும் தருணமாயிருப்பதொரு விருஷபமும் பரிவேஷத்தோடு கூடிய சந்திரனும் இணை இணைந்துடன் திரியா நின்ற இரண்டு விருஷபங்களும் மேகங்களால் மறைக்கப்பட்ட சூரியனும் சுஷ்கமாய் நின்றதொரு விருட்சமும் ஜீர்ண பர்ண சமூகமும் இந்த ஷோடச ஸ்வப்னங்களின் பலங்களை அருளி செய்தல்ல வேணும் என்று விண்ணப்பித்து
செய்த பின் பகவானும் அருளி செய்வார். இங்கே எப்படி சொல்கிறாரு பாருங்கள், இந்த மாதிரி உபாசக அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்ராவகாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறவங்க கடைப்பிடிக்கிற பிராமணர்கள் அப்படிங்கிற ஒரு குலம் என்னால் சிருஷ்டிக்கப்பட்டது. அவங்களுக்கு ஏகாதசாங்கத்தில் இருக்கிற விரத சின்னம் சூத்திரம் குணபூமி இதெல்லாம் என்னால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. சமஸ்த தர்மங்களுக்கு சாட்சாத்காரமாக இருக்கிற எல்லாத்துக்கும் சமஸ்த தர்மங்களுக்கும் நீங்கள் தான் சாட்சாத்காரமாக இருக்கிறீங்க. உங்களோட ஸ்திதி இருந்துள்ள அளவில் அதிபாலனாக இருக்கிற என்னால் இவர் உங்களோட ஸ்திதி இந்த மாதிரி இருக்கிறதால இந்த ராஜாவாக இருக்கிற நானே இதை செஞ்சேன். கருணாகரனாகிய பரமபுருஷனே, இதில் தோஷங்கள் ஏதோ இருக்குதோ அப்படின்னு நான் கவலைப்பட்டுருக்கிறேன். என்னோட மனசு நிச்சயத்தில் ஸ்தாபனை அந்த மாதிரி என் மனசில் இருக்கிற அந்த சலனங்களை நீக்கி என் நிச்சயத்தில் ஸ்தாபனை பண்ணணும். அதுவும் இல்லாமல் என்னால் காணப்பட்ட 16 சொப்னங்கள்னு சொல்லி இப்போ நம்ம படித்த சொப்னங்கள் எல்லாம் சொல்கிறாரு. இதை சொல்லி பகவான்கிட்ட கேட்குறாரு. பகவான் அருளி செய்வார். உன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட பிராமண சத்காரம் யோக்கியமே, பின்னை அதில் கொஞ்சம் தோஷானு சங்க முண்டாக நின்றதனை கேட்பாயாக. உன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட கிரகஸ்தாசிரமவர்த்திகள் கிருத யுகம் முடியும் அளவும் செல்ல உபாசக அத்தியனத்து சொன்ன ஆச்சாரங்களால் ஒழுகுவர். பின்னை கலியுகத்து ஜாதி வாதாவலேபத்தினால் சன்மார்க்கங்களுக்கு விரோதிகளாகி தங்களுக்கு பிற சத்காரங்களும் தானங்களும் பண்ணுதலால் கர்வ பர்வதத்தின் மிசை நின்று தங்களை லோகத்துக்கெல்லாம் மேலாக பார்த்து மதோத்தர்களாய் துஷ்ஸ்ருதிகளை உட்பண்ணி பூர்வாபர விருத்தமாக பகவான் சொல்கிறாரு. உன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட அனுவிரதாரிகள் கிருத யுகம் முடிகிற அளவுக்கு உபாசக அத்தியாயத்தில் சொன்ன ஆச்சாரங்கள் படியே ஒழுகுவாங்க. அதுக்கு பின்னாடி கலியுகத்தில் சதாச்சாரங்களையும் விட்டுட்டு சன்மார்க்கங்களுக்கு விரோதிகளாக தங்களுக்கு மற்றவங்க சத்காரம் பண்ணுறதாலையும் தானங்கள் பண்ணுறதாலையும் கர்வ பர்வதத்தின் மிசை நின்று கர்வன்ற மலை மேலே ஏறி நின்றுக்கிட்டு தங்களை உலகத்தில் எல்லாருக்கும் மேலே பார்த்து உபாசக அத்தியாயம் என்னும் வேதத்தையும் தங்களுக்கு இஷ்டமான வாக்கியங்களை பண்ணி இட்டு அனிஷ்டமாகிய வாக்கியங்களை வாங்கியும் தாங்களே வேண்டியபடி பூர்வபர விருத்தமாக அகிம்சா லட்சண தர்மத்தை தூஷித்து ஹிம்சிய தர்மம் என்று கோஷித்து அதனையே உபதேசித்து ஜகத்தில் பிராணிகளையும் தங்களோடு கூட துர்கதியை அடைவிப்பர். இதில் இந்த சுருக்கத்தோடு சேர்த்து இதில் கொடுத்த குறிப்போடு சேர்த்து விளக்கத்தையும் சேர்த்து படிச்சிருக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறார் பகவான்னா, உன்னால் இப்போ சிருஷ்டிக்கப்பட்ட அனுவிரதாரிகள் கிருத்த யுகம் முடிகிற வரைக்கும் உபாசக அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட ஆச்சாரப்படி தான் ஒழுகுவாங்க. அப்புறம் கலிகாலத்தில் எல்லா ஆச்சாரங்களையும் விட்டுட்டு சன்மார்க்கத்துக்கு விரோதி ஆகிடுவாங்க. தங்களுக்கு மற்றவங்க சத்காரம் பண்ணுறதாலையும் தானம் பண்ணுறதாலையும் இவங்களுக்கு ரொம்ப கர்வம் வந்துடும். அந்த கர்வமாகிய மலை மேலே நின்றுக்கிட்டு தாங்கள் மட்டுமே லோகத்துக்கெல்லாம் எல்லாருக்கும் மேலே உத்தமமானவங்க அப்படின்னு நினச்சிட்டு உபாசக அத்தியாயம்ன்ற வேதத்தையும் தங்களுக்கு இஷ்டமான வாக்கியங்களை அதில் இட்டு அதில் சேர்த்துக்கிட்டு அனிஷ்டமாக இஷ்டம் இல்லாத வாக்கியங்களை அதில் இருந்து எடுத்துட்டு தங்களுக்கு வேண்டியபடி முன்னுக்கு பின்னு விரோதமாக அகிம்சை லட்சண தர்மத்தெல்லாம் தூஷித்துட்டு ஹிம்சிய தர்மம்னு கோஷித்து அதையே உபதேசித்து ஜகத்தில் பிராணிகள் தான் மட்டும் துர்கதியை அடையாமல் ஜகத்தில் இருக்கிற பிராணிகளுக்கும் அதே துர்கதியை அடைவிப்பாங்க அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. இவ்வண்ணம் இவர்கள் காலாந்தரத்து பாப கர்மோதயத்தால்
பட்டர் ஆகுவர். ஆகிலும் இக்காலத்தில் இவர்கள் தர்ம பிரபாவனையே பண்ணுதலில் நீ இவர்களை சிருஷ்டித்தது தோஷமும் அன்று. நீ கண்ட சுவப்னங்களும் கலியுகத்தின் கண் தர்மத்தினது க்ஷயத்தை அறிவிக்கும். அவற்றுள் முந்துர வரதட்சேத்திரம் எங்கும் எதில் இன்றே விகலியா நின்ற 23 சிம்ஹங்களை காண்டலால் நாமே முதலாக 23 தீர்த்தங்கரர் காலங்களுள் பாஷண்டிகள் மிகவும் உத்பவியார். இந்த மாதிரி இந்த காலம்லாம் கடந்த பிறகு பாப கர்ம உதயத்தால் இவங்கெல்லாம் பிரஷ்டர் ஆவாங்க, தர்ம பிரஷ்டர் ஆகிடுவாங்க. தர்ம பிரஷ்டர் கிருஷ்டன் சாரி தர்ம பிரஷ்டர் ஆவாங்க. அதுலேயும் இக்காலத்து இவர்கள் தர்ம பிரபாவனையே பண்ணதில் இந்த காலத்தில் அவங்க தர்ம பிரபாவனையே பண்ணுறதால நீ சிருஷ்டித்ததில் ஒன்றும் தோஷம் இல்லை. நீ கண்ட சொப்னங்களும் கலியுகத்தின் கண் தர்மத்தின் சயத்தை, இந்த சொப்னங்கள் கூட கலியுகத்தில் தர்மம் எப்படி சயமாகுதோ அதை தான் அறிவிக்குது. அதில் முதல்ல பார்த்தது பரத சேத்திரம் எங்கும் எதிரி இல்லாமல் தெரியுது. அந்த சிம்மங்கள் வந்து என்னை முதல்ல வச்சு 23 தீர்த்தங்கரர்கள் காலங்களில் பாஷண்டிகளே மிகவும் உத்பவியார். நிறைய பாஷண்டிகள் தோன்ற மாட்டாங்க, அதனால் தனித்து தெரியலாம் 23 சிங்கங்கள் அப்படின்னு. உத்பவித்தவர்களும் அவ்வளவு காலங்கள்லேயே லைப்பர் அந்த மாதிரி தோன்றவங்களும் அந்தந்த காலத்திலே இருந்துருவாங்க. அதன் பின் திருப்பி தொடர்ந்து அந்த பாஷண்டிகள் வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதன் பின் தனியே திரிகின்றதொரு சிம்மக்குட்டியின் பின் செல்லான் என்ற மிருகங்களை காண்டலால் ஸ்ரீவர்தமான தீர்த்தத்துள் பாஷண்டிகள் விஜ்ரம்பித்து மிகவும் தோன்றுவர். அதுக்கப்புறம் ஒரு சிம்மக்குட்டி தனியாக இருக்கிற சிம்மக்குட்டி பின்னாடியே மிருகங்கள் மான்கள்லாம் போகிறது பார்க்குறதுல அர்த்தம் என்னென்னா, வர்தமான தீர்த்த காலத்தில் பாஷண்டிகள்லாம் நிறைய பேர் வந்துருவாங்க. அதன் பின் யானை பண்ணை சுமக்க மாட்டாமையால் வருந்தி நடவான் நின்ற துரகத்தை காண்டலால் துஷம காலத்துள் அல்ப பலத்தினராகிய முனிகள் மிக்க மனோவாக்காய பலங்களுடைய மகா புருஷர்களால் தரிக்கப்படும் மூல உத்தர குணங்களை ஒழிவின்றி தரிக்க மாட்டாமல் சில குணங்களை தரிப்பர். அதுக்கு பின்னாடி யானைங்க சுமக்கக்கூடிய சுமை சுமக்க மாட்டாமல் சுமந்துக்கிட்டு இருக்கிற குதிரையை பார்த்ததால் துஷம காலத்தில் அற்ப பலம் இருக்கிற முனிவர்கள் அவங்களுக்கு மனம் வாக்கு உடல்லாம் பலம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க வந்து மகா புருஷர்கள் தரிக்கின்ற அடிப்படை குணங்களை மூல உத்தர குணங்களை அடிப்படை குணங்களை இடைவிடாமல் தரிக்க முடியாது, அதனால் சிலவற்றை மட்டும் மேற்கொள்வாங்க. அதன் பின் நல்ல புல்லும் தழையும் உண்டாயிருக்க உலர்ந்த புல்லும் தழையும் தின்கின்ற ஆடுகளை காண்டலால் லௌகிக்க சாமாயிக்க ஜனங்கள் தமக்கு உச்சிதமாகிய ஆச்சாரங்களை விட்டு அனாச்சாரங்களிலே மிகவும் தாழ்வர். அதுக்கப்புறம் நல்ல புல்லு தழையெல்லாம் இருக்கும்போது உலர்ந்த புல்லையும் தழையும் சாப்பிட்ற ஆடுகளை பார்த்ததால் லௌகீகர்களாயும் சமயப்பற்றிருக்கிறவங்களாகவும் இருக்கிற மக்கள் தம்மோட சமய தர்ம ஆச்சாரம் இதெல்லாம் விட்டுட்டு அனாச்சாரங்களில் புகுந்து தாழ்ந்தவராக மாறிடுவாங்க. அதற்பின் மத்த கஜங்களை மேற்கொண்டிருந்த வானரங்களை காண்டலால் ஆதிச்சத்திரியருடைய அன்வயங்கள் கெட்டு குலஹீனராகி ஹிதாஹிதங்களை அறியாதார் சிலர் பூமியை பறிப்பர். இந்த யானை மேலே உட்கார்ந்து இந்த வானரங்களை பார்த்ததால் ஆதிச்சத்திரியரோட குலங்கள்லாம் கெட்டு போய் நன்மை தீமைன்னெலாம் தெரியாத மக்களால் மக்கள் வந்து இந்த உலகத்தை ஆள்வாங்க அப்படிங்கிறதுக்கு தான் குரங்கு சொல்கிறாங்க. குரங்குக்கு நன்மை தீமை என்ன தெரியும் அது மாதிரி சொல்கிறாங்க. அதன் பின் காகங்களால் அடர்க்கப்படா நின்ற உலூக்கங்களை காண்டலால் ஜனங்கள் அஞ்ஞானிகளாகிய பாஷண்டிகளை சென்றடைந்து தர்மம் கேட்பர். இந்த மாதிரி காகங்களால் சூழப்பட்டு நிற்கிற உலூக்கங்கள் ஆந்தைகளை பார்த்ததால் ஜனங்க வந்து அஞ்ஞானிகளாக இருக்கிற பாஷண்டிகளை போய் சென்று அடைஞ்சு அவங்கக்கிட்ட தர்மம் கேட்பார்னு அர்த்தம்.
அப்படிங்கிறார் பகவான். அதன் பின் கூத்தாடா நின்ற பூதங்களை காண்டலால் திரைவர்ணிக்கருக்குரியவாகிய சர்ம வர்ம தத்த சப்தங்களை ஈராக உடைய குலநாமங்களை விட்டு வேந்தர தேவருடைய நாமங்களையும் மற்றும் நிகிருஷ்டமாகிய நாமங்களையும் தரிப்பர். இந்த கூத்தாடுற பூதங்களை பார்த்ததால என்னன்னா, இந்த மூவர்ணத்துங்க இருக்கிறாங்க இல்லையா, மூன்று குலமாக மூன்று வர்ணத்தவர்கள், சத்திரியர், வணிகர், வேளாளர், இந்த மூணு குலத்துக்குரியவங்க அவங்க என்ன பண்ணுவாங்களாம், தன்னோட குலங்களுக்கு உரியவாகி குலப்பெயர்கள்லாம் விட்டுட்டு வேந்தர தேவர்களோட பெயரையும் அந்த நிகிருஷ்டமாகிய நாமங்களையும் அது அவங்களோட பெயரையும் குரூரமாக இருக்கிற பெயரையும் இவங்க வச்சுப்பாங்களாம். தாழ்ந்த பெயர்கள், நிகிருஷ்டம் தாழ்ந்த பெயர்களை இவங்க தரிச்சுக்குவாங்க, அந்த பெயரெல்லாம் சூட்டிக்குவாங்களாம். தன்னோட குலத்துக்குரிய பெயரை விட்டுட்டு வேந்தர தேவர்களோட குலத்துக்குரிய பெயரெல்லாம் இவங்க சூட்டிக்குவாங்களாம். அதன் பின் நடுவற்றி சூழ நீர் நின்ற தடாகத்தை காண்டலால் ஐந்தாம் காலத்து தர்மம் மத்தியம தேசங்களுள் கெட்டு தேசாந்தரங்களுள்ளே நிகழும். நடுவில் தண்ணி வத்தி போய் சுற்றில தண்ணி இருக்கிறது மத்தியம மத்தியம தேசங்களில் தர்மம் கெட்டு போய் தேசாந்திரங்களில் வெளியிடங்களில் மத்தியம தேசங்கள்லாம் தர்மம் கெட்டு அது வேறு வேறு தேசங்கள்லாம் தர்மம் நிகழும் அப்படின்ற அர்த்தம். அதன் பின் மாசேரிய மணிக்குவையை காண்டலால் தபோதனருக்கு சப்தவித ரித்திகள் உளவாக. மாசேரின மணிக்குவையில் பார்த்ததால் இனிமேல் தபோதனர்களுக்கெல்லாம் சப்த ரித்திகள்லாம் சாதிக்க முடியாது, அந்த ரித்திகள்லாம் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். அதற்பின் ஆசனத்திலிருந்து கந்தாதிகளால் பூஜிக்கப்பட்டு சருவை உண்ணா நின்ற சுவாவினை காண்டலால் குணவான்களாகிய பாத்திரங்களை விட்டு ஹிம்சா மது மத்திய மாம்ச பட்சணாதிகளை தர்மம் என்று சொல்லா நின்ற மித்யா திருஷ்டிகளை பாத்திரம் என்று நினைந்து பூஜித்து தானம் பண்ணுவர். இதுக்கப்புறம் ஆசனத்திலிருந்து சந்தனம் முதலிய சந்தனம் கந்தம் இதெல்லாம் பூஜிக்கப்பட்டு சருங்கிற உணவை புசிக்கிற நாயை பார்த்ததால குணவான்களாகிய சத்பாத்திரங்களை நீக்கிட்டு ஹிம்சா மது மத்திய மாம்சங்களை புசிக்கிறதே தர்மம்னு சொல்லுகின்ற மித்யா திருஷ்டிங்களையே சத்பாத்திரம் நினச்சிட்டு பூஜை அவங்கள பூஜை பண்ணி அவங்களுக்கு தானம் செய்கிறத குறிக்குது அப்படிங்கிறார். அதன் பின் தருணமாகிய ரிஷபத்தினை காண்டலால் தர்மானுஷ்டானங்களை பால்யத்தில் அன்றி பண்ண மாட்டார். தருணமான ரிஷபத்தில் இளமையான ரிஷபத்தை பார்த்ததால் இந்த தர்ம அனுஷ்டானங்களை கூட பால்ய காலத்தில் தான் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதன் பின் பரிவேஷத்தையுடைய சந்திரனை காண்டலால் அவதி மனப்பரிய ஞானங்கள் உளவாக. அதுக்கு பிறகு மண்டலத்தால் பரிமண்டலத்தால் சூழப்பட்ட சந்திரனை பார்த்ததால என்ன தெரியுதுன்னா, இனிமேல் அவதி ஞானம் மனப்பரியாய ஞானங்கள்லாம் உண்டாகாது அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறார். அதற்பின் ஒன்றோடொன்று இணைந்து திரிகின்ற ரிஷபம் இரண்டினை காண்டலால் பலம் இல்லாமையால் தனியே திரிய மாட்டாது, முனிவர் இருவரன்றி தனியே விகரிக்க மாட்டார். இந்த மாதிரி ரெண்டு யானைங்களும் சேர்ந்து ரெண்டு காளைங்களும் சேர்ந்து திரியறத பார்த்ததால இதுக்கு மேலே சக்தி இல்லாததால முனிவர்கள்லாம் கூட ரெண்டு ரெண்டு பேராக தான் சேர்ந்து தான் போவாங்க, தனியாக போக மாட்டாங்க அப்படின்னு பொருள் அப்படிங்கிறார். அதற்கின் மேகப்படலங்களால் மூடிய சூரிய மண்டலத்தை காண்டலால் கேவல ஞானிகள் பிறவார். அதுக்கப்புறம் மேக மண்டலத்தால் மூடின சூரிய மண்டலத்தை பார்த்ததால இதுக்கப்புறம் கேவல ஞானிகள் தோன்ற மாட்டாங்க அப்படின்னு பொருள்.
அதற்பின் உலர்ந்த மரத்தை காண்டலால் ஸ்திரீ புமான்கள் சௌச்சமும் சத்தியமும் திருத்தியும் கெட்டு தத்தம் சதாச்சாரங்களில் செல்லார். இந்த மாதிரி உலர்ந்த மரத்தை பார்த்ததால ஆண் பெண்கள் ஆண்களும் பெண்களும் சௌச்சம் சுத்தம் சத்தியம் திருத்தி தைரியம் சுத்தம் தைரியம் சத்தியம் இதை இந்த மாதிரி ஆச்சாரங்கள்லாம் ஏற்க மாட்டாங்க. ஏற்காத தனக்குரிய தானே தன்னுடைய ஆச்சாரங்களை ஏற்க மாட்டாங்க. அதன் பின் திரண்ட சரு இலையை காண்டலால் சருகு குவியலை காண்டலால் அன்னபானங்களும் ஔஷதங்களும் தத்தம் திவ்ய ரசங்களை விடும். இதுக்கப்புறம் உலர்ந்து போன சருகுகளை சருகு குவியலை பார்த்ததால் சாப்பிட்ற அன்னபானங்கள் பச்சிலை ஔஷதங்கள் இதெல்லாம் கூட அதனோட திவ்யமான சுவையை விட்டுடுமா, சுவையெல்லாம் விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வண்ணம் ஆதி பரமேஸ்வரன் அருளி செய்ய கேட்டு சக்கரவர்த்தி நமஸ்கரித்து விடை கொண்டு போய் திரு அயோத்தியினை அடைந்து துஸ்வப்னாந்தியார்த்தமாக மகா பூஜைகளையும் மகாதானங்களையும் சைத்தியாலயங்களையும் அவையிற்றுக்கு வேண்டும் விபவங்களையும் செய்து வர்ணாசிரம பரிபாலனம் பண்ணி செல்லா நின்றான். இந்த மாதிரி பகவான் சொன்னதை கேட்டுட்டு சக்கரவர்த்தி அவரை வணங்கி அயோத்தி நகரத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி கெட்ட கனவுலாம் பண்ணதுக்கு சாந்தி பண்ணுறதுக்காக பெரிய பூஜை தானம்லாம் பண்ணி சைத்திய ஆலயங்களுக்கும் அவருக்கு வேண்டிய நிபந்தனையும் செஞ்சுட்டு தர்ம பரிபாலனை செய்துக்கிட்டு இருக்கிறாரு. இதோடு இன்றைக்கி நிறுத்திக்கலாம், தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.